ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஐ வாண்ட் டு ஷேர் எங்கள் ஃபேமிலியோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கோவிட், இந்த கரண்ட் வேரியண்ட். அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? ஒமிக்ரானா? ஒமிக்ரான். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு இது எப்படி வந்தது, நாங்கள் என்னென்ன பண்ணினோம், எப்படி போயிட்டுருக்கு, அவ்வளோ இது கண்டிப்பாக இதை டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். நாங்கள் யாரும் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, காலி காகிதம் டீமில் யாரும் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற எந்த அட்வைஸும் கிடையாது. இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. இட் இஸ் பியூர்லி எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். என்னென்னா, கடந்த ஒரு வாரம் 10 நாளாகவே எங்கள் வாழ்க்கையோட அங்கமாகிவிட்ட இதோ சூடு தண்ணி, ஆக்சிமீட்டர், டெம்பரேச்சர் செக்ஸ், ஓகே. ஸோ இது கூட தான் நாங்கள் ஒரு வாரமாக போயிட்டுருக்கோம். எங்கள் ஃபேமிலி, நாங்கள் தானே, என் ஒய்ஃபு, என் பையன், மூணே பேர் தான். நாங்கள் வந்து பயங்கர எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் பீப்புங்க. நாங்கள் பப்ளிக் பிளேசஸ்க்கு எங்கேயும் போகல, கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டோம், அதிகமாக யாரோடையும் பழகல. இந்த எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் செட் ஆனதுலேருந்து முடிஞ்ச அளவு இந்த ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறது, மாஸ்க் போட்டுக்கிறது, சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் நாங்கள் பர்ஃபெக்டாக இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ கடவுளோட கிருபையில் இந்த 2 வருஷமாக நாங்கள் இந்த கோவிடை எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். அடடா, இதெல்லாம் பண்ணால் வராதுன்னு சொன்னாங்களே, அப்போ உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நாங்கள் நினைக்கிறோம்னா, எங்கள் வீட்டில் ஒரு அம்மா சமையல் பண்ணுறதுக்கு வராங்க. அவங்க நம்ம பில்டிங்கில் வேறு சில வீடுகளுக்கும் போகிறாங்க. அப்பேரண்ட்லி அதில் ஒரு வீட்லேயோ ஏதோ இந்த மாதிரி சிம்டம்ஸோடு இருக்கிறவங்க இருந்திருக்காங்க. இவங்க அங்கே வேலை பண்ணிட்டு இங்கே வந்ததுனால ஒருவேளை அது மூலமாக எங்களுக்கும் பரவியிருக்கலாம். நான் ஒரு பாயிண்ட்டுக்கு கூட எங்கள் சமயக்காரமாக ப்ளேமோ எதுவுமே பண்ணலை, அவங்களோட வாழ்வாதாரம். பட் இதில் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு சின்ன சிம்டம் இருந்தால் கூட டொமஸ்டிக் ஹெல்ப்பை நம்ம வராமல் பண்ணிடணும். ரைட்டா, நாங்கள் அதான் பண்ணினோம். எங்களுக்கு என்னாச்சு, போன சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து என் ஒய்ஃபுக்கு த்ரோட்டில் ஒரு சின்ன இரிட்டேஷன், அது ஆன உடனே நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணது என்னென்னா, எங்கள் பில்டிங் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்களோட சர்வெண்ட் மெய்டு குக் ரெண்டு பேரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். எங்களால் முடிஞ்சது. ஏன் இதை சொல்கிறேன் நான் மெயினாக, இப்போ நமக்குலாம் வந்துச்சுனாலும் நமக்கு வியர்ந்த அஃபோர்டபிலிட்டி, நமக்கு டாக்டரை பார்க்க முடியும், மருந்து வாங்க முடியும், டெஸ்ட் பண்ணிக்க முடியும், ரீடெஸ்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இப்போ எனக்குலாம் ஆஃபீஸில் சிக் லீவ் இருக்குது, ஸோ இன்றைக்கி நான் வேலை செய்யாட்டியும் எனக்கு சம்பளம் உண்டு. ஆனால் டொமஸ்டிக் சர்வன்ஸ் எல்லாருக்கும் அந்த லக்ஸுரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பில்டிங்லேயே சில பேர் வந்து அவங்க வர அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளம் தராங்க. இப்போ இந்த நாங்கள் இப்படி ஆனதுனால ஒரு வாரம் இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்ட்டாங்க, அந்த ஒரு வாரத்துக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்களாம். இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. அதனால் அட்லீஸ்ட் கூடுமான வரைக்கும் நம்மளால் நம்ம டொமஸ்டிக் சர்வன்ஸ்க்கு, டொமஸ்டிக் ஹெல்ப்ஸுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது படித்த பொறுப்பில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமான ஒரு கடமையாக, நான் அது ஒரு அப்பீலாக, ரிக்வெஸ்ட்டாக எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ சனிக்கிழமை என் ஒய்ஃபுக்கு அப்படி ஆச்சு. தென் நாங்கள் நினச்சோம் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு அவங்களுக்கு தைராய்டு இருக்குது, யூஸ்வல் தான். சரி, அகெயின் நம்மளில் பெரும்பாலும் இது வரைக்கும் கோவிட் வராதவங்க எல்லாருமே என்னென்னா, இது நமக்கு வராது, இல்லை இது நமக்கு வரக்கூடாது. அதனால எந்த சிம்டம்ஸ் வந்தாலும் நம்மளோட ஃபஸ்ட் இன்க்ளினேஷன் வந்து இது கோவிடாக இருக்காது, வேற ஏதோ தான், சாதாரண வைரல் தான், இல்லை சாதாரண கோல்டு தான், இப்படி நினச்சி கடந்து போகிறது தான் நம்ம வழக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் அதாங்க, நாங்கள் ஒன்றும் பெரிய கரெக்ட் இல்லை. பட் சண்டே மார்னிங் லக்கிலி நான் வந்து என்னோட ஃபேமிலி ஃபிசிஷியன் கன்சல்டன்ட் கிட்ட பேசினேன். அவர் உடனே சொன்னார், யோசிக்கவே வேண்டாம், இது ஒமிக்ரான் சிம்டம்ஸ் தான், அவங்களுக்கு இந்த மெடிசன்லாம் ஆரம்பிச்சிடுங்கன்ட்டு மெடிசன்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம், நான் பையன் ஒய்ஃப் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி தள்ளியே இருந்தோம். ஒரு ஈவினிங்காக அவங்களுக்கு நல்ல டெம்பரேச்சர் வந்தது, ஒரு 100 வரைக்கும் டெம்பரேச்சர் வந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்குமே அதோட ஓகே, இது கண்டிப்பாக, ஏன்னா இவன் எங்கள் ஆள் சொல்லிட்டாலும் நமக்கு அந்த நம்பிக்கை வரல. அப்போ வரைக்கும் ஒரு சான்ஸ் எடுத்து பார்த்தோம். ஆனால் ஜுரமும் வந்தோன்னே சரி இது கோவிட் தான் நாங்களே சென்ஸ் பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ணிட்டோம். இதை சொல்லுங்க, இந்த ஐசோலேஷன் தான் ஐ திங்க் இந்த ஹோல் ஜேர்னியில் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட், போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. மென்டலி அவங்கள தனியாக ரூமில் இருக்க வைக்கிறது, அண்ட் ஏதோ அவங்களுக்கு ஒரு ஜெயில் கைதி மாதிரி ஒரு அவங்க பிளேட்டை வெளில வைப்பாங்க, நான் சாப்பாடு பண்ணி போடுவேன்,
அவங்க ஆல்ரெடி அந்த ஐசோலேஷன் கோத்ரூ பண்றாங்க, பிளஸ் நான் பண்ற சாப்பாடை வேற சாப்பிடணும் நினைச்சு அந்த டூ டேஸ் சண்டே மண்டே ரொம்ப கஷ்டப்பட்டோம். பில்டிங் அசோசியேஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். எங்களுக்கு நாங்க அவங்கள்ட்ட டிக்ளேர் பண்ணதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து தர மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வே வி ஆர் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு தெம். காலைல எழுந்தோன்னே என் பையன் சொன்னால் அப்பா த்ரோட் ரொம்ப பெயினாக ஆகுது, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஐ வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ அதனால் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது போட்டு அவன் பார்த்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தான். அட்டன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 hour வெளியே வரான், அப்பா எனக்கு உடம்புலாம் சுடுதுன்னு டெம்பரேச்சர் செக் பண்ணேன், அவருக்கு 100-101 கிட்ட ஃபீவர் இருந்துச்சு. சரிட்டு உடனே அகெயின் என்னோட ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட பேசினேன், அவருக்கும் அதே ரொட்டீன் ஆரம்பித்தோம். தென் ஒரு மத்தியானம் போல எனக்கும் ஜுரம் வந்துருச்சு. என்னடா என் பொண்டாட்டி அடிச்சு போட்டுங்க, என் பிள்ளையும் அடிச்சு போட்டுங்க, என்ன அடிக்காம விட்டுங்க, சொல்ல மறந்து போயிட்டேன். அந்த டியூஸ்டே மார்னிங் தட் இஸ் February 1st எங்களுக்கு 18th வெட்டிங் ஆனிவர்சரி வேற. ஹலோ அகெய்ன், நான் தாங்க. என்னடா அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டேன்னு பாக்குறீங்களா? வந்து பாத் டு ரெக்கவரி. ஸோ நாங்க ஓரளவுக்கு தேடிட்டு வரோம், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு போறதுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் அ லிட்டில் மோர் வித் யூ ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். 1st February எங்க ஆனிவர்சரி அப்படியே சல்காய் போலங்க, செம்ம குஷியாயிடுச்சு. ஏன் ஏன் குஷியாச்சுன்னா, அது வரைக்கும் இந்த ஐசோலேஷன் ட்ராமா சொன்னேன் இல்லையா, இட் வாஸ் சோ டிஃபிகல்ட். அதுலேருந்து வெளில வந்து முதல் வேலையாக போய் என் ஒய்ஃபை திறந்து விட்டேன், கதவை திறந்து அவங்களும் வந்தாச்சு வெளியே. ஸோ ஆனிவர்சரி அன்னைக்கு அட்லீஸ்ட் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்க முடிச்சுது. ஸோ தட் இஸ் த இன்னும் சில்வர் லைனிங். என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆனிவர்சரிக்காக பாவம் சர்ப்ரைஸ் அது இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ரொட்டேட்டிங் ஃப்ரேம் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்னங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண முடியாமல் போனால் என்ன, கடவுள் தான் நமக்கு வேலண்டைன்ஸ் டே உடனே கொண்டு வந்திருக்காரு. பைதவே என் ஒய்ஃபுக்கு கோல்டில் கிஃப்ட் வாங்குற ஐடியாவில் இருக்கேன், தயவுசெய்து அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க, இட்ஸ் கோயிங் டு பீ எ சர்ப்ரைஸ். டியூஸ்டே அன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு என் பையனுக்கும் ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது, நைட்டெல்லாம் தூங்குற மாதிரி இருந்தது, தூங்க முடியல. பட் இந்த ஐசோலேஷனில் ஒரு பெரிய நல்ல விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, இந்த கல்யாணம் ஆகி 18 என் ஒய்ஃப் தான் எனக்கு எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வீட்டில் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஐ தாட் திஸ் வாஸ் எ கிரேட் காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஷோ மை கிராட்டிடியூட் டு ஹர், டு சர்வ் சம்திங் பேக் டு ஹர். ஸோ அந்த 2 நான் வந்து உடம்பு டயர்ட் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு பெருமை ஒரு சந்தோஷம். அவங்கள உட்கார வச்சு நான் ஏதோ செஞ்சு போட்டேன், நல்லா இருந்ததா இல்லையா தனியாக அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் அதில் உப்பு இருந்ததா மிளகா இருந்ததா டேஸ்ட் இருந்ததுதான் எனக்கு தெரியாது, பட் இட் ஹேட் அபண்டன்ஸ் ஆஃப் லவ் ரைட். ஸோ அது கொடுத்த மன திருப்தி. ஸோ அகெயின் அனதர் பாசிட்டிவ் ஆங்கிள் ஆஃப் கோவிட். பை வென்ஸ்டே ஈவினிங் ஜுரம்லாம் செட்டில் ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த ஒரு லைட் கோல்டு, இப்போ என் த்ரோட்லேயும் இது இருக்குது, அப்பப்போ ஒரு அது வருது, ஸ்லைட் காஃப் வருது. ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் அனதர் ஃபியூ டேஸ் ஃபார் கம்ப்ளீட் ரெக்கவரி. பாடி பெயின் இருக்குது, பட் ஆல் தட் அப்பார்ட் நல்ல விஷயங்களுக்கு வருவோம். இந்த இந்த ஒரு வாரத்தில் நான் வந்து ஒரு மொத்தம் 43 டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணேன். அது என்னடா இவன் பேரனாய்டா பைத்தியமான யோசிக்கிறீங்களா? இல்லை இந்த 43 2 தான் குவாலிஃபைடு MBBS படித்த டாக்டர்ஸ், மீதி எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வெல்விஷர்ஸ் ஆஸ் நோன் ஆஸ் வாட்ஸ்அப் டாக்டர்ஸ். ஸோ அகெயின் நான் ஜோக்குக்கு தான் சொல்கிறேன், என்னென்னா அவுட் ஆஃப் 11 அஃபெக்ஷன் எல்லாரும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னே உடனே ஃபோன் பண்ணி ஓகே இந்த கஷாயம் பண்ணி குடி, இந்த தண்ணி குடிங்க, இந்த பர்டிகுலர் ட்ரிங்க் வாங்கி சாப்பிடுங்க, என்ஷுர் குடிங்க, ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி அட்வைஸஸ் கேட்டு போறீங்க. அது எப்படி ஆகிப்போச்சுன்னா, இதோட நான் இந்த ஒரு வாரத்தில் ஒரு 7 தண்ணி குடிச்சிட்டேன். ஆனால் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வைசஸ் வி ஹவ் ரிசீவ்ட் என்னன்னா, ஃப்ளூயிட்ஸ் குடிச்சிட்டே இருங்க, இந்த வைரஸ் வந்து இட் வில் கெட் அவுட் ஆஃப் யுவர் எக்ஸ்க்ரீஷன் சிஸ்டம். நாங்கள் அதை நாங்கள் ரொம்ப ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக பண்ணாங்க. இன்ஃபேக்ட்
நைட்டெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து எவ்ரி அவர் வி வர் ட்ரிங்கிங் ஒரு ஒரு கால் பாட்டில் அரை பாட்டில் தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது, வாட்டர் வாட்டர் குடிச்சிட்டே இருக்கிறது, ஸ்டீம் இன்ஹேலேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த அட்வைஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை உதாசீனப்படுத்தாதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ரைட், எவ்ரிபடி இஸ் டூயிங் இட் அவுட் ஆஃப் லவ் கேர், நீங்களும் நல்லா ஆகுங்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஒன்றும் நான் டச் பண்ணோம், இதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 ப்ரிஸ்கிரிப்ஷன் வேறு வந்ததுங்க வாட்ஸ்அப்பில். ஆமாம், எங்கள் டாக்டர்ட்டேருந்து இல்லை, எங்கள் டாக்டர்ட்டேருந்து ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். அவர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு, அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் என் ஒய்ஃபுக்கு யூஸ் பண்ணும், அதே என் பையனுக்கு யூஸ் பண்ணும், அதே எனக்கு யூஸ் பண்ணும். ஃபைன், மீதி 8-9 ப்ரிஸ்கிரிப்ஷனும் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து, அண்ட் நம்ப மாட்டீங்க, எனக்கு பாம்பேலேருந்து வந்தது, பெங்களூர்லேருந்து வந்தது, சென்னையிலேருந்து வந்தது, துபாயிலேருந்து வேறு வந்தது. இதில் பியூட்டி என்னன்னா, இந்த எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனுமே 90% சேம்ங்க. இது பல நாட்கள் நாடுகள்லேருந்து பல ஊர்கள்லேருந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனாக இருந்தாலும் அண்டர்லைங் மெடிக்கேஷன் என்னவோ இதுக்கு சேமாக தான் இருக்குது சிம்டம்ஸ்க்கு. அண்ட் எங்களோட குட் ஃபார்ச்சூன், எங்களுக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் அவங்க எங்களுக்கு பர்சனலி ரிலேட்டட்னால தே ஈவன் ரெஃப்யூஸ் டு டேக் எனி ஃபீஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணுற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை கேள்விப்படும் போது நான் இன்னும் சிலது கேள்விப்பட்டேன், இதுக்கு எனிவே மருந்துகள் இதே தான், யாருக்கு வந்தாலும் இதே தான் கொடுக்குறாங்க அந்த சிம்டம்ஸை ட்ரீட் பண்ண, எஸ்பெஷலி ஒமிக்ரானுக்கு. அப்படி இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில டாக்டர்கள் இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்களோன்ற ஒரு வருத்தம் இருக்குது. என்னென்னா பேக்கேஜ் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க, அதாவது இப்போது சம்மர் வந்துருச்சு, ஏசிக்கு வந்து ஆஃபர் வருது, ஃப்ரிட்ஜுக்கு ஆஃபர் வருதுங்கிற மாதிரி கோவிடுக்கு பேக்கேஜ் ஆஃபர், அதுக்கான சர்வீஸ் இருக்கானு தெரியாது, இவ்வளோதாங்க இதுக்கு மெடிக்கேஷன், ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தா முடிஞ்சது, அதுக்கு டாக்டரோட ஸ்டாண்டர்ட் கன்சல்டேஷன் ஃபீ என்னவோ அதை வாங்குங்க. நான் திரும்ப சொல்கிறேன், டாக்டர் கம்யூனிட்டிக்கு கோடான கோடி நன்றி. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், இப்போ வரைக்கும் தி மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி கடவுள் மாதிரி இருந்து எல்லோரும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் லைக் எனி அதர் ப்ரொஃபஷன், இதுலேயும் அங்கங்கே சில பிளாக் மார்க்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் இதை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு டாக்டர்கிட்டேருந்து பேக்கேஜ் ஆஃபர், பேக்கேஜ் டீல்னு வரும்போது இட்ஸ் சம்ஹவ் ஒரு இட் டசன்ட் ஃபீல் கரெக்ட்ங்க இல்லையா? ஏன்னா டாக்டர்ஸை நம்ம கடவுளாக பார்க்குறோம், ஒரு சர்வீஸ் மைண்ட் தான் பார்க்குறோம், அது இல்லை, அதெல்லாம் வேற டிபேட்டு. பட் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் தே ஹவ் டன் யூனோ பியாண்ட் தேர் லெவல். அப்படி தான் இன்றைக்கும், இப்போவும் சொல்கிறேன், இன்றைக்கும் 99% டாக்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அந்த 1% ரொம்ப மணி ஓரியன்டாக இருக்காங்களோ தோணுது, அவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க, உங்களோட ஸ்டாண்டர்ட் கன்சல்டேஷனை வாங்கிக்கோங்க, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க, ஃபாலோஅப்க்கு வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க, ஏதாவது வர்ஸ் ஆச்சுன்னா தென் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறது அது பண்ணுங்கள், விச் வில் பி எல்லாருக்கும். ஏன்னா இந்த 2 வருஷத்தில் நல்லா சம்பாதிக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய அவதிப்பட்டாங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து கண்டிப்பாக இந்த பேண்டமிக் இட் இஸ் நியரிங் அண்ட் எண்டுங்கிறது எங்களோட நம்பிக்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஸோ எல்லா சேலஞ்சிலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்பாங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் எது பண்ணாலும் ஒரு நல்லதுக்கு தான், ஒரு கெட்டதே வந்தாலும் அதை விட பெருசாக அது வராமல் நம்மளை காக்கிறதுக்கு தான் ஃபர்மாக நம்புறவங்களில் நானும் ஒருத்தன். என்னை பொறுத்த வரைக்கும் மேன் இஸ் காட்ஸ் கிரியேஷன், அ வைரஸ் ஐ பிலீவ் இஸ் ஹியூமன்ஸ் கிரியேஷன். கண்டிப்பாக ஒரு காட்ஸ் கிரியேஷன் வில் பி மோர் பவர்ஃபுல் தேன் ஹியூமன்ஸ் கிரியேஷன். எஸ் ஹியூமன்ஸ் கிரியேஷன் ரொம்ப டேஞ்சரஸாக வேணா இருக்கலாம், ஆனால் காட்ஸ் கிரியேஷனுக்கு முன்னாடி அதால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் பிலீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை வெல்வோம். திரும்ப ஒரு நாள் நம்ம எல்லோரும் திரும்பி பார்த்து இந்த கோவிட் சுச்சுவேஷனை நினச்சி சீப்போம், ஓ வந்து இப்படி பண்ணிச்சு நம்ம அதை வென்று விட்டோன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்.